இந்த உலகம் தன் கிட்ட இருக்க எல்லாத்தையுமே ஒருத்தங்கிட்ட தான் கொடுத்துச்சான். அதுதான் கோல்டி ராஜா த பைரட் கிங். அவரு கூட இந்த ஆப்போசிட் ஃபேக்ஷனான மரின்ஸ்லேருந்து ரெண்டு பேரால் தான் சண்டை போட முடியுமா, இது அவரே சொல்லியிருப்பார். ஒன்று த ஃபார்மர் ஃப்ளீட் அட்மிரல் செங்கோக்கு த புத்தா, அண்ட் இன்னொருத்தர் த லெஜெண்டரி ஹீரோ மங்கி டி கார்ப். அவர் தான் இந்த சாட்டில் ஒரு பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு. அவர் அப்படி என்ன தான் பண்ணாருன்றதான் இந்த வீடியோ நம்ம கிளியர் கட்டாக பிரேக் டவுன் பண்ண போகிறோம். தமிழ் அனிமே ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க அதிசயங்களாக இருக்கிற அனிமே பள்ளிக்கிறவங்க போகலாம். இது த லெஜெண்டரி ஹீரோ 1080 கம்ப்ளீட் பிரேக். பெரோனா நம்மளே நிறைய பேருக்கு ஒன் பீஸில் ஒரு ஃபேவரட் கேலாக அவங்க இருப்பாங்க. அவங்கள திரும்ப நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறோம். கடைசியாக ரிவேரி எப்போ வந்துட்டு மோரியாவை போய் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி மீகா கிட்ட சொல்லிட்டு கிளம்புனவங்கள இந்த சாப்டரில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க ஏன் மோரியாவை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அப்படி என்ன தான் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புன்னு சொல்லி SBS 82 ஓடா தெளிவாக சொல்லியிருந்தார். சின்ன வயசுலேருந்து பெரோனாவை மோரியா தான் எடுத்து வளர்த்துருக்காரு. அவங்களுக்கு அவங்க ஒரு பேரண்ட் மாதிரி, ஒரு ஃபாதர் ஃபிகர். அதனால தான் அவங்கள வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரோனா நினைக்கிறாங்க. அண்ட் அவங்க தான் வந்துட்டு கோபியை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு எம்பரர் டெரிட்டரிக்குள்ளே போயிட்டு இப்படி ஒரு சேவ் மிஷன் பண்ணுறது ஒரு ஈஸி டாஸ்க்லாம் கிடையாதுங்க. கடைசியாக லூஃபி வந்து ஓல்கேக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் அலப்பறை பண்ணால் நம்மளுக்கே தெரியும். பட் இவங்க யாருமே டிடெக்ட் பண்ணாத லெவலுக்கு பிளாக்பேர்டோட டெரிட்டரியில் வந்து இப்படி ஒரு மிஷனை வந்து பண்ணிகிட்ருக்காங்க, விச் இஸ் அ வெரி இம்ப்ரெசிவ் ஃபீட். இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க பவர் இதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அவங்களோட பவர் ரொம்பவே ஓபி பவருங்க. அவங்க உடம்புலேருந்து அவங்க வெளில வந்துட முடியும். ஈவன் மாஸ்டர் ட்ரியோவால் கூட அவங்க கூட வந்து பர்ஃபெக்டாக ஃபைட்லாம் பண்ண முடியாது. கடைசியாக காட் ஊஸ் ஆஃப் தான் அவங்க வந்து டிஃபீட் பண்ணியிருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு எம்பையர் டெரிட்டரிக்குள்ளே வந்து இப்படி ஒரு சேவ் மிஷன் பண்ணிட்டு ரியலி அன் இம்ப்ரெசிவ். கிராஸ் கில்டோட பவுண்டரி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ஸ்டார் அப்படின்னா ஒரு ட்ரெஷர் செஸ்ட் கிடைக்கும். அந்த ட்ரெஷர் செஸ்ட்டில் 100 million இருக்கும். கோபிக்கு 5 ஸ்டார், ஸோ டோட்டலாக 500 million. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அவனுக்கு லூஃபியை விட வயசு கம்மி, அவனுக்கு 500 million பவுண்டிங்கிறது இதுவுமே ரொம்ப பெரிய விஷயம். இந்த ராக்கி போர்ட் இன்சிடென்ட் சொல்கிறாங்களே, அப்படி அந்த ராக்கி போர்ட் எங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது அச்சினோஸில் தான் இருக்குது அப்படின்ற கன்ஃபர்மேஷன் இந்த சாப்டரில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கடைசியாக வாங்ஷி கூட நடந்த அந்த பேட்டலில் அந்த ராக்கி போர்ட் வந்து ரொம்பவே சேதம் அடைஞ்சிருச்சான். அதை இப்போ தான் அவங்க வந்து சரி பண்ணியிருக்காங்களாம். இப்படி சொல்லும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சீக்கிரமாக அந்த ராக்கி போர்ட் திரும்ப சேதம் அடைய போகுதுன்னு ஃபீல் ஆச்சு. இந்த சாப்டரில் ஒரு சில பிளாக்பியர்ட் பைரட்ஸோட டெவில் ஃபுட்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தார். அண்ட் எஸ் பவுண்டீஸை வந்து ரிவீல் பண்ணல. ஏன் பிளாக்பியர்ட் பைரட்ஸோட பவுண்டீஸை வந்து ரிவீல் பண்ண மாட்டேங்கிறாருன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பட் யா, டெவில் ஃபுட்ஸ் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆல்வரோ பிசாரோ, ஐலண்ட் ஃபுட். வாவில் இல்லை, ஏன்னா பீகாவோட ஃப்ரூட்டை தான் அப்படியே கொஞ்சம் பேரை மட்டும் மாடிஃபை பண்ணி ஐலண்ட் ஃப்ரூட்டுன்னு வச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரென்ஸ் எனக்கு தோணலை. நான் என்ன அசியூம் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டோன் ஸ்டோர்ட் ஃப்ரூட் வந்து பீகாவோட ஃப்ரூட்டாக வந்து ஸ்டோனை மட்டும் மேனிப்புலேட் பண்ணுவான். ஐலண்ட் ஃப்ரூட்னால் ஐலாண்டே மேனிப்புலேட் பண்ண முடியும். அதில் கட்டு மரம் செடி கொடிகள் தண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு அல்வாரோ பிசாரோவால் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ண முடியும் போல் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் மற்ற பிளாக்பேர்ட் பைரட்ஸை பார்க்கும்போது அவங்களோட பவர்ஸுக்கு வலு சேர்க்குற விதமாக தான் வந்துட்டு அந்த டெவில் ஃப்ரூட்ஸ் வந்துட்டு அமைஞ்சிருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்கி வந்துட்டு ஒரு டாக்டர், அவனுக்கு வந்துட்டு டிசீஸ் ஃப்ரூட்டு. ஜீசஸ் பர்ஜஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த் ஃப்ரூட்டு. ஈவன் டாக்கியோட ஹார்ஸுக்கு கூட வந்துட்டு யூனிகான் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அல்வாரோ பிசாரோவுக்கு எதுக்கு ஐலண்ட் ஃப்ரூட் கொடுத்தாங்கன்ற ஒரு டவுட் தான் எனக்கு வந்துச்சு. அடுத்து வந்து வாஸ்கோ ஷாட்டுக்கு லிக்கர் ஃப்ரூட்டு. அவன் அந்த ஐலாண்டே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது என்னடா லூனட்டிக் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு ஃபீல் ஆனாலும், ஈ மேட் லாட்ஸ் ஆஃப் சென்ஸ். ஏன்னா லிக்கர் அப்படிங்கிறது ஒரு ஹைலி ஃப்ளேமபிள் கம்பஸ்டபுள் சப்ஸ்டன்ஸு, அதாவது எளிதில் ட்ரீ பற்றக்கூடியது. அதை வச்சு ஐலாண்டே எரிச்சிட முடியும், அதை தான் அவன் சொல்லியிருக்கான். அண்டு அவங்க கூட யாரால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேளை ஜோரோவால் முடியும் நம்ம டீம்லேருந்து யோசிக்கும் போது. ஏன்னா ஜோரோக்கும் லிக்குவருக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் வந்துட்டு இருக்குது, அவனால் ஃபைட் பண்ண முடியும். பட் ஜோரோ வந்துட்டு ஷிரியு கூட தானே ஃபைட் பண்ணும், அதுதானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அவங்க கூட மற்ற யாரால் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்னா, ஹைலி ஆல்கஹால் டாலரன்ஸ் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அவங்க கூட ஃபைட் பண்ண முடியும். அப்படி யோசிச்சு பார்க்கையில் ஒரு பர்சன் தான் நம்ம டீமில் இருக்காங்க, அதுதான் நாமி. ஸோ அவன் ஆல்ரெடி ஒரு பர்வெட்டு, அவன் வந்து ஆல்கஹாலை யூஸ் பண்ணாலே வச்சு பார்க்கும்போது ஃப்யூச்சரில் நாமி கூட அவனுக்கு ஃபைட் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்து சான்வான் வுல்ஃப், அவனுக்கு வந்து ஜெயன் ஃப்ரூட். அவனுக்கு இம்பல் டவுனில் இருக்கும் போதே இந்த ஃப்ரூட் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் அவன் ஆல்ரெடி ஒரு ஜெயண்ட்டு, இது எல்லாமே விவர் கார்டில் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஜெயண்ட்டுக்கு ஜெயன் ஃப்ரூட் எப்படி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள்.
அண்ட் ஆல்ரெடி அவன் பெருசு, அவன் ஜைகான்டிஃபிகேஷனாக இன்னும் எவ்வளோ பெருசாகவான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியவே தெரியல. அண்ட் அவனை பார்க்கும்போது எனக்கு ஓர்ஸ் ஃபீல் வந்துட்டு வந்துச்சு. ஈவன் அவனோட டிசைனில் கூட பெல்ட்டில் ஒரு ஸ்கல் இருந்துச்சு, கடைசியாக ஓர்ஸ் தான் அந்த மாதிரி பெல்ட்டு போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவனுக்கும் ஓர்ஸுக்கும் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பின்னாடி ஓட சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அவன் எப்படி வந்து தனியில் நின்று ஃபைட் பண்ண முடியும்னு எனக்கு புரியல. ஃபுல்லாக சப்மர்ஜ் ஆனால் தான் அந்த எஃபெக்ட்லாம் வருமா, அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வந்துட்டு அவனோட ஃபைட் அப்போ காட்டுவாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கோபியை வச்சு பேரம் பேசி தான் கிங் ஆகணும்னு சொல்லி பிளாக்பியர்ட் பிளான் பண்ணியிருக்கான். அதாவது கோபியை உங்ககிட்ட நான் உயிரோடு ஒப்படைக்கணும் அப்படின்னா என்னை வந்து கிங் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி. பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். கோபி என்ன சொல்கிறான்னா, எந்த பயனும் இல்லை, நான் ஒரு ஸ்வாட் மெம்பர், எனக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவுகேஜி வந்து உலகமாக நடிப்படா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஸ்வாட்னா என்ன அப்படின்னு சொல்லி பிளாக்பியர்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தான். ஸ்வாட் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்த மெரின்ஸ். ஸோ அவங்க எப்படி போனாலுமே மெரின்ஸ் அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்களால வந்து எப்போ வேணால் எம்பரர் கூட கூட போயிட்டு ஃபைட் பண்ண முடியும். இதுக்கான ஒரு ஃபோர் ஷேடைக்கு வந்து அமேசான் டெல்லியில் வந்துட்டு ஓடா பண்ணியிருந்தார். பிளாக்பீர்டு வரப்போ அங்கே இருக்கிற எமகுச்சின்ற வாய்ஸ் அட்மர் வந்து, எப்பா பிளாக்பீர்டு வந்திருக்கான்ப்பா, நான் கூட சண்டை போட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருப்பான். பட் கோபி வந்து டேரெக்டாக அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து தயாராகிருப்பான். ஸோ அப்படி பார்க்கையில் அங்கேயே ஒரு ஃபோர் ஷேடிங் வந்து ஓடாக பண்ணியிருக்காரு. அண்ட் கார்ப்புமே ஒரு ஸ்வாடாக இருக்கலாம். டால் கிட்டே வந்துட்டு போயிட்டு நான் வந்து அச்சினோசுவை போயிட்டு அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டால் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வெயிட் எ மினிட், நீ வந்து கவர்மெண்ட் கிட்டே வந்துட்டு அப்ரூவல் வாங்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது கார்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ அதை வச்சு பார்க்கையில் கார்ப்புமே ஒரு ஸ்வாடாக இருக்கலாம். இதை சொல்லி முடித்ததும் பிளாக்பியர்ட் கொஞ்சம் கூட அசரலைங்க. ஏன்னா அவங்க கிட்டே வேறு ஒரு பிளான் இருந்திருக்கு. ஏன்னா அவன் ஒரு மூலக்காரன் இல்லையா. அவன் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஹீரோஸ் எல்லாம் அப்படியே கவர்மெண்ட் விட்டுற மாட்டாங்க, இவனை பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிற வந்து பப்ளிக் ஆக்குங்க, இவனை தேடி ஒருத்தன் வருவான், அவனை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு பிளான் பண்ணிட்டான். அண்ட் நினச்ச மாதிரியே இந்த ஹீரோவை தேடி த லெஜெண்டரி ஹீரோவே வந்துட்டார். அண்ட் ப்ரெசண்டில் கோபியை காப்பாற்ற ஸ்வாட் மெம்பர்ஸ் அச்சினோசுவை சுற்றி வளைச்சிட்டாங்க. This is how Marines fight, baby. ஒரு டாக்டிக்கல் மெனியூவர் பண்ணி எல்லா பைரட்ஸுமே ஒரு இடத்துல வந்து கேதர் பண்ணியிருக்காங்க அவங்களோட டெவில் ஃப்ரூட் பவர்ஸை யூஸ் பண்ணி. யார் யாரெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஜாக்கோ அவங்க வந்துட்டு டுசுருவோட கிராண்ட் ஆட்டர், அவங்க யூஸ் பண்ணுற பவர் விப் விப் ஃப்ரூட். அவங்ககிட்ட இருக்க விப்பை வச்சு யார் அடிக்கிறாங்களோ அவங்கள அவங்களால டேம் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும், ஈவன் இன்னானிமேட் ஆப்ஜெக்ட்ஸ். தட் இஸ் ஸோ ஓபி. அண்ட் இபாரி பார்க்குறோம், அவங்க அக்கனியோட ஒரு ரிலேஷன் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசுகிறத வச்சு. அண்ட் அவங்களோட இன்ட்ரடக்ஷனே நம்ம வந்து பார்த்தோம், வெகாபங்கோட ஹெட்ஃபோன்ஸ் அவங்க வந்து போட்டிருந்தாங்க, அவங்க வெகாபங்கோட டெக்கை யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம கவர் பேஜில் பார்த்த ஒரு டெக், கன் பவுடர்ஸை வந்து ஃப்ளவர்ஸாக மாற்றக்கூடிய டெக்கை யூஸ் பண்ணி தூரத்துலேருந்து ஸ்னைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் த ஸ்வாக் காட் பிரின்ஸ் க்ரூஸ் டோப் டோப் ஃப்ரூட் சி க்ளே க்ளே ஃப்ரூட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறாரு. அதை யூஸ் பண்ணி அவர் வந்து கோலம்ஸை க்ரியேட் பண்ணுறாரு. அந்த கோலம்ஸ் அவருக்காக ஃபைட் பண்ணும், அந்த கோலம்ஸ் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் லைக் அ லோகியா. இவங்க எல்லாருமே ஸோ ஓபி, பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. நான் இப்போ கொஞ்சம் ஹைப்பாக போகிறேன், பேர் வித் மீ ஓகே. ஏன்னா நான் அவரோட ஒரு கன்னி. இப்படி எல்லா பைரட்ஸுமே ஒரு இடத்துல கேதர் பண்ணி அவங்கள சரௌண்ட் பண்ணி நிற்க வச்சுருக்கையில் அவங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஹோப் கூட போகிற மாதிரி வானத்தை நோக்கி அவங்க பார்க்கும்போது வானத்துலேருந்து ஒரு பெரிய பேட்டில் கேலியன் அவங்கள நோக்கி பறந்து வந்துகிட்ருக்கு. இந்த கேலியனில் அவங்க லைஃப்பில் யாரை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவர் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. கடைசியாக இப்படி ஒரு பேட்டில் கேலியன் வானத்துலேருந்து விழுந்தது த வார் ஆஃப் த பெஸ்ட் மெரேன் ஃபோர் வாரில். அந்த கேலியனில் இருந்தது த ஃப்யூச்சர் பயர் கிங் மங்கி டி லூஃபி. அண்டு இந்த கேலியனில் இருக்கிறது த லெஜெண்டரி ஹீரோ, த பர்சன் ஹூ டிஃபைன்ட் அண்ட் ஏர் ஆஃப் ஃபாதர் மரின்ஸ், த பர்சன் ஹூ ஃபார் த பயர் கிங் ஒன் ஆன் ஒன், லூஃபிஸ் கிராண்ட் ஃபாதர் மங்கி டி கார்ப் தான் இதில் வந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவர் வந்து ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணார், ஒரே ஒரு அட்டாக், சைட்டாமா இஸ் த டியூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டாக்கு த கேலக்ஸி இம்பேக்ட். அண்ட் அந்த அட்டாக்ல பயரச்ச விடுங்க, அவங்க என்ன ஆனாங்கன்றதெல்லாம் பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. கீழே இருக்கிற ஹிபாரி க்ரூஸ் குஜாக்குக்குள்ளே என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. அப்படி ஒரு இம்பாக்ட், இருக்கிற இடம் எல்லாமே சுக்குநூறாக போயிடுச்சு. சீரீஸில் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரேட்டஸ்ட் ஹாக்கி அட்டாக்னு அது இதுதான். அப்படி ஒரு அட்டாக்கு, இப்படி தான் யூ ஷுட் கிரியேட் அன் என்ட்ரி, இப்படி தான் யூ ஷுட் கிரியேட் அன் இம்பேக்ட். அண்ட் அத்தோடு அந்த சாப்டர் அப்படியே முடிஞ்சிருந்துச்சு. என்ன தான் இந்த சாப்டர் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான சாப்டராக இருந்திருந்தாலும், கம்யூனிட்டி மதியில் ஒரு பெரிய வேவை க்ரியேட் பண்ணியிருந்தாலும்,
ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் ஆல் டைமாக கருதப்பட்டாலும் வி நீட் டு டிஸ்கஸ் த வெஸ்ட் பாசிபிள் சினாரியோ விச் இஸ் கார்போட மரணம். இந்த சாப்டரை பார்த்தோமா காப்பு சாவார்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா நடக்கிற ஒரு பேரலல் அப்படி, பிளாக்பியர்டு வந்துட்டு லூஃபியை பிடிச்சி கொடுத்து தான் வார்லார்ட் ஆகணும்னு நினச்சான், பட் ஏஸ் அவங்கிட்ட மாட்டினான், ஏஸை பிடிச்சி கொடுத்து வார்லார்ட் ஆனால் ஏசு செத்து போயிட்டான். அதே மாதிரி இங்கே நடக்கிறது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பிளாக்பியர்ட் கோபியை பிடிச்சி கொடுத்து கிங் ஆகணும்னு நினைக்கிறான், பட் கார்ப் இங்கே மாட்டியிருக்காரு, கார்ப்பை பிடிச்சி கொடுத்து கிங் ஆகலாம், கார்ப்புமே இறந்து போகலாம். இந்த பாசிபிலிட்டி நடக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ப்ரோ கவலையே படாதீங்க, பிளாக்பேர்ட் இந்த ஐலாண்ட்லேயே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் எல்லா ஐலாண்டுமே இருக்குது, அச்சினோசு, வின்னர் ஐலாண்ட், மெரின் பேஸு, எக்கட் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது. திடீர்னு டீச்சுக்கு யாராச்சும் கால் பண்ணி டீச் உன்னோடய ஹெட்குவார்ட்டர்ஸில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொன்னால் டீச் அந்த இடத்துல வந்து சீக்கிரமாக அச்சினோசுக்கு வந்துட முடியும். ஸோ கடைசியாக அவனை வின்னர் ஐலாண்டில் பார்த்தோம், ஸோ அவனுக்கு ஒரு கால் வந்து அவனால் ஈஸியாக அச்சினோசுக்கு வந்துட முடியும். இன்ஃபேக்ட் அவங்க கூட டெலபோர்ட் பண்ணுற ஒரு பர்சன் வேறு இருக்கான். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவன் திரும்ப இங்கே வரலாம், கார்ப்பை வந்துட்டு கொல்லலாம், அந்த பாசிபிலிட்டி இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நம்பி நம்ம பொறுத்திருந்து இந்த சாப்டர்ஸை பார்ப்போம். அண்ட் அதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தாட் ப்ராசஸ் உங்கள் மைண்டுக்குள்ளே சொல்லிவிட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன். நம்ம கேலக்ஸி இம்பேக்டை பார்த்தோம்ல, வாட் இஃப் தேர் இஸ் அ கேலக்ஸி கேட்டலி? இதை யோசிச்சுட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் அனிமே கிளப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிமேவை பார்ப்போம், பகிர்வோம், வெளிவே.